நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் உள்ள வித்தியாசம், இதை ஏற்கனவே ஒரு தடவை இங்கேயும் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் வித்தியாசம் உண்டா இல்லையா? வித்தியாசம் உண்டு என்று நம்பித்தான் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு அக்கீதா இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, அப்படி நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் வித்தியாசம் உண்டு, அப்படி நம்பித்தானா அதான் இஸ்லாமிய அக்கீதா, அதுக்கு மாத்தமாக சொல்றது வழிகேடு அப்படி என்கின்ற ஒரு நிலைப்பாடு என்னது இல்லை. இதில் கூட நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் வித்தியாசம் என்றதை குர்ஆனும் சொன்னால் நேரடியாக சொல்லலை, அப்படித்தானே? நபி என்றால் இவர் தான், ரசூல் என்றால் இவர் தான் அப்படின்னு ரசூலாங்களும் சொல்லலை, ஹதீஸ் சொல்லுவோம். மலக்கண்டா யாரு, நபி என்றா யாரு நம்ம சொல்லிடுவோம். மலக்கண்டா யாரு, நபி என்றா யாருன்னு சொல்லிடுவோம். ஜின்னுக்கும் மலக்குக்கும் வேற என்ன நம்ம என்ன செஞ்சிருவோம், சொல்லிடுவோம். இந்த மாதிரி ஒரு வித்தியாசத்தை நபிக்கும் ரசூலுக்கும் என்ன செய்யலை, நேரடியாக குர்ஆன் சொன்னாலும் சொல்லலை. அதனால இஸ்லாமிய அறிஞர்களுடைய இஜ்திஹாதாத்துகள், அதாவது ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நபிக்கும் ரசூலுக்கும் வித்தியாசம் உண்டு, ரசூல் என்றவருக்கு ஒரு தனியான வேதம் என்ன செய்யும் கொடுக்கப்படும், அந்த வேதத்தை அவரோடு சேர்ந்து பிரச்சாரம் செய்கிறவர் தான் யார், நபி அப்படி சொல்லுவாங்க. அந்த வேதத்தை அவரோடு சேர்ந்து பிரச்சாரவர் தான் நபி என்று சொல்லு. இப்போ உதாரணமாக சூரா யாசினில் பார்க்கலாம் நீங்கள், ஃபாஸ்ஸஸ்னா ஹுபி தாலிஃபின், நாங்கள் இன்னொருத்தரை கொண்டு என்ன செஞ்சோம், மூணாவது ஆளை கொண்டு அவரை உதவி செய்தோம்னு வருது. ஒரு நபி பிரச்சாரம் செய்ய வராரு, அவர் பிரச்சாரம் செய்கிற நேரத்தில் இன்னொரு ஒரு ஆளை கொண்டு வந்து உறுதிப்படுத்துறது, அவர் ரசூல் இவர் நபி. யார் பிரச்சாரம் செய்ய வந்தார், அவர் ரசூல், அவருக்கு துணையாக வந்தவர் நபி என்று சொல்கிறது. வேதம் கொடுக்கப்பட்டவர் ரசூல், அதை பிரச்சாரம் செய்கிறவர் நபி. இது ஒரு சிலர் சொல்கிற விளக்கம். இன்னொரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லால், ரசூல் ரசூல் என்றால் மார்க்கத்தை அவர் பிரச்சாரம் செய்ய வேண்டும், நபி என்றால் அவருக்கு பிரச்சாரம் செய்கிற கடமையெல்லாம் என்னது இல்லை அப்படி என்று சொல்லிட்டு, மூசா அலை இஸ்லாம் ரசூல், ஹிதிர் வந்து என்னது நபி, ஹிதிர் வந்து நபி இப்படியெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் அல்லாஹு ஆலம், இந்த எந்த வரைவிலக்கணங்களுக்கும் குர்ஆன் சுன்னா ரீதியாக அப்படி, அதாவது இப்படி நேரடியாக இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் எந்த விதமான அதாவது ஆதாரங்களும் இல்லை. இந்த வித்தியாசங்கள், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து நேரடியாக வராத விதத்து, இதை நம்ம அகீதாவாக என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. மாற்றமாக நம்ம குர்ஆன் சுன்னாவை படிக்கிற நேரத்தில் பல இடங்களில் நபியும் ரசூலும் ஒன்றுதான் என்று புரிகின்ற அமைப்பில் பல இடங்களில் என்ன செய்யுது குர்ஆன் பயன்படுத்துது, நபியும் ரசூலும் ஒன்றுதான் என்று புரிகின்ற அமைப்பிலையும் என்ன செய்து பயன்படுத்துது. எனவே முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும், நபி இதுதான் ரசூல் இதுதான் அப்படி என்று நம்ப வேண்டும்ன்றது ஒரு அகீதாவாக இல்லை. இப்படி மாத்தமாக சொன்னால் வழிகேடு. உதாரணமாக ஜின்கள் நெருப்பால் படைக்கப்பட்டவர்கள், மலக்குமார்கள் ஒளியால் படைக்கப்பட்ட, இதை மாற்றி சொன்னால் அது அகீதாவுக்கு மாற்றம். அது மாதிரி ஒரு நிலைப்பாடு என்னது இது எதுலேயும் இல்லை. ஜித்திஹாதாத்துகள் தான், இஸ்லாமிய அறிஞர்களுடைய ஆய்வுகள் தான் இதில் என்ன செய்து இருக்கிறதே தவிர நேரடியாக எதுவும் இல்லை. அல்லாஹு ஆலம், எனது நிலைப்பாடு இதில் நபிக்கும் ரசூலுக்கும் எந்த வித்தியாசம் இல்லை என்றுதான். நபிக்கும் ரசூலுக்கும் எந்த ஒரு வித்தியாசம் இல்லை. அல்லாஹு தாலா வகை அறிவித்து பிரச்சாரத்துக்கு ஏவி எல்லோருமே நபிமார்கள் தான், எல்லோருமே ரசூல்மார்கள் என்ற நிலைப்பாடு தான் பொருத்தமாக இருக்குது. அதுக்கான குர்ஆன் வசனங்கள், அதாவது அதை புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பிலான குர்ஆன் வசனங்கள்டா அது நிறைய என்ன செய்யணும், அதை பேச வேண்டியிருக்கு. எல்லாமே அறிந்தோம்.